ஹே பிரீத்தி, என்னது இது? ஏதோ புதுசா மேஜிக் வாட்டர் எல்லாம் போட்டிருக்கு. என்ன புக்கு? தி கலரிங் புக். மேஜிக் தெரியுமா? எங்க வாங்கின காமி? ஹாய், நிறைய டைனோலா இருக்கே. ஓகே ஓகே, இது நான் டிவியில கூட பாத்திருக்கேன். இந்த பென்ல வாட்டர் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் இது போட்டா நிறைய கலர்ஸ் வரும், அதுதானே? ஆமாங்கா. இவ்வளோத்தையும் எப்படி இந்த பென்னால வரைய முடியும்? இரு, ஒரு செம்ம ஐடியா என்கிட்ட இருக்கு. இதோ வரேன். இந்தா, ஒரு கப்ல வாட்டர் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் ஸ்பான்ஜ் இருக்கு. அப்படியே இதை வைப் பண்ணுவோம், நிறைய கலர்ஸ் வரும். அக்கா, புக்கு பதறோம். என்ன ஆகாது பிரீத்தி, பயப்படாத. இப்ப பாத்தியா எவ்வளவு சூப்பரா கலர்ஸ் வருதுல? ஆமாங்கா, சூப்பரா இருக்குது. இதை விட்டுட்டு எவ்வளவு நேரம் பெயின்ல கிறுக்கிட்டு இருப்ப? இந்தா இந்தா அக்கா, நெக்ஸ்ட் ஷீட் நான் பண்றேன், செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சரி பிரீத்தி, எனக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க, புக்கு பேக் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. நான் கடைக்கு போறேன் எங்க அம்மா கூட. சரிக்கா, அப்படியே எனக்கும் ஒன்னு வாங்கி கொடுங்க. அதுதானே பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லாம போன நினைச்சேன், தெரியாம சொல்லிட்டேன். சரி ஓகே, ஏதாவது வாங்கிட்டு வரேன், நீ இதே விளையாடிட்டு. பவானி வா போலாம், அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு என்ன கத்தக்கூடாது சொல்லிட்டேன். எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. வாமா. அம்மா அம்மா, நான் சொன்னல இந்த கடை தான், எவ்வளவு திங்ஸ் இருக்கு பாத்தியா? ஏ பவானி, என்னடி பெரிய கடையா இருக்கு, காசு ஏதாவது அதிகமா இருக்க போகுது? இல்லம்மா, எல்லா கடையில இருக்கா மாதிரிதாம்மா. அம்மா, நிறைய இருக்குமா, அந்த பேக் வாங்கி கொடுமா. உனக்கு 6 மாசத்துக்கு ஒரு பேக் வாங்குற மாதிரி இருக்கு, ஒழுங்கா நல்ல பேகா வாங்கிக்கோ. சரிம்மா, சொல்லிட்டல, சூப்பரா ஒரு 3000 ரூபாயில பேக் வாங்கிக்கிறமா. அடி வாங்குவ பவானி. சரி சரிம்மா, இங்க பாரு, கலர்ஸ் இருக்கு, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய பெயிண்டிங் இருக்கு, ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அம்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குமா. சரி பவானி, எனக்கு பார்த்த உடனே கிறுகிறுன்னு இருக்கு, நான் போய் உக்காறேன், நீ போய் வாங்கிட்டு வா. வாங்க மேடம், என்ன வேணும்? அக்கா, அந்த யூனிகார்ன் பேக் எடுங்க, எவ்வளோ இது? இது 900ம்மா. 900ஆ அக்கா, இது நல்லா உழைக்குமா? இது லேட்டஸ்ட் மாடல்மா, ஆனால் கிளாத் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபிட்டிங் எல்லாம் விழவே விழாது, நீங்கள் மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, எந்த ஒரு டேமேஜும் வராது. சரிங்கக்கா, நீங்கள் இன்னொரு பேக்கெல்லாம் எடுத்து காமிங்க. இந்தாமா, இந்த ஆரஞ்சு கலர் பேக் எடுக்கவா? இது காசு கம்மி தான், 500 ரூபா. இந்த டிசைனும் நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க, பேக்கெட் கூட இருக்கு, பட்டர்ஃப்ளை மாடல்ல இருக்கும்மா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஓகேக்கா, இந்த பேக் ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா? சரிம்மா, ஜிப் எல்லாம் கூட குவாலிட்டியா தான் இருக்கு. இங்க பாருங்க, ஒரே ஜிப், எவ்வளவு பெருசு இழுக்கிறேன் பாருங்க. இது வேணாக்கா, நான் யூனிகார்னே எடுத்துக்கிறேன். இன்னும் நாங்க சின்ன பேக் இருக்குல்ல, அதை எடுங்க. இது வந்து 300ம்மா, ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜிப்பெல்லாம் இருக்காது, வெல்க்ரோ வச்சுருக்கும், சைடில் சும்மா டிசைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இதுவும் எடுத்துக்கிறேன்க்கா, டியூஷனுக்கு நல்லாயிருக்கும். இது வேணா பார்க்குறியாம்மா, 150 ரூபீஸ்க்கு தரேன், டிசைன் எதுவும் இல்லை. இதெல்லாம் வேணாக்கா, நான் யூனிகார்ன் தான் எடுத்துப்பேன், செம்மையாக இருக்கு, செம்ம மாசு, வேற லெவல் தெரியுமா? அம்மா, இங்கே பார்த்தியா என் பேகு, செம்மையாக இருக்குல்ல, ஜெண்டனக்கானக்கா. இந்த பேக் போட்டுட்டு என்னோட ஸ்கூல்ல போனா செம்ம சீனா இருக்கும். அப்பா, ஏமா, பேக் முதல்ல கழட்டி வச்சுட்டு அப்புறம் ஆடு. அக்கா, இந்த பேக் நானே எடுத்துக்கிறேன்க்கா, இப்பவே குடுக்கறேன் காசு. சரிம்மா, வேற என்ன வேணும்? அப்படியே அந்த 3 லஞ்ச் பேக் எடுங்கக்கா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த ப்ளூவும் நல்லா தான் இருக்கு. சரிங்கக்கா, இதை ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன்ப்பா. நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும் போல, என்னதான் கிழிஞ்சாலும் கிழிய மாட்டேங்குது. அக்கா, இது எவ்வளவு? இது 150 ரூபீஸ் ஆகுதுமா. சரிங்கக்கா, அந்த கலர் 2 எடுங்க. இந்தாம்மா, மெரூன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இந்த ஆரஞ்சு தான் நல்லா உழைக்கும்மா, திக்கா இருக்கும். சரிங்கக்கா, இந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் கிளே குட்டி குட்டி டப்பால இருக்கும்ல, அது கொடுத்துருங்கக்கா 2. சரிம்மா, இந்தா. எவ்வளோக்கா இது? 1 10 ரூபாம்மா. இந்த கிளாஸ் பெயிண்டிங்லாம் வேணுமா? ஆமாக்கா, இந்த அவுட்லைனர் 1 எடுத்துக்கிறேன், பிங்க் அண்ட் ப்ளூ 1 எடுத்துக்கிறேன்க்கா. 1 10 ரூபாம்மா. சரிங்கக்கா, அதுக்கப்புறம் இந்த கிரையான்ஸ் எடுங்க. என்னக்கா இது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம்மா, இது பிளாஸ்டிக் க்ரையான்ஸ், இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மெட்டாலிக் கலர்ஸ் இருக்கு, ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீளமாக இருக்கும்மா. ஆமாம், இந்த மாதிரி நான் க்ரையான்ஸ் பார்த்ததே இல்லையே, ரொம்ப நல்லா இருக்குக்கா. இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா, இது 55 ரூபீஸ். இந்த ஷார்ப்னர் எடுத்துக்கிறேன்க்கா, ஸ்மைலி மாதிரி இருக்குல்ல, ப்ளூ கலரு, இது எடுத்துக்கிறேன். எவ்வளோ இது? 1 10 ரூபாம்மா. சரிங்கக்கா, இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ரொம்ப இழுக்குது, இது வேணாம். அந்த கிரீன் கலரும் நல்லல. சரிங்கக்கா, ப்ளூ எடுத்துக்கிறேன். வாட்டர் கேன் எவ்வளோ முக்கியம், இந்த ப்ளூவும் சூப்பராக இருக்கு.
மேலே மெரூட் கலர் ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இழுத்தாவும் வரலை. ஓகேக்கா, இது எடுத்துக்கிறேன். எவ்வளோ இது? 100 ரூபீஸ்மா. ரெண்டு பாட்டில் எடுத்தால் 75 ரூபீஸ்னு ஒன்று எடுத்துக்கோ. சரிக்கா, ரெண்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ரங்கீலா பெயிண்டிங் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். ரெண்டு கொடுத்துருங்க. அடே, இங்கே பாரு, கிளிட்டர் கூட இருக்கு. சரிங்கக்கா, இதில் ரெண்டு கொடுத்துருங்க. சரிம்மா, இதெல்லாம் அடிக்கிறதுக்கு பெயிண்டிங் புக்கு வாங்கிக்கிறியா? இதோ இருக்கு பாரு, 1 5 ரூபீஸ் தான், லிட்டிலாக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கே. ப்ரீத்தி கேட்டா இந்த பெயிண்டிங் புக்கும் அந்த பெயிண்ட்டும் அவளுக்கு கொடுத்துட வேண்டியதான். அடே, குட்டியாக இருக்குல்ல, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கொடுங்கக்கா. அக்கா, இந்த சோட்டா பீம் புக் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ரப்பர் தானேக்கா? இதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனாலும் ஆயிடுச்சு. சரிக்கா, ப்ளூ கலர் ஒன்று தாங்க. இந்த வாட்டர் மெலோனு, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. சரி சரி, இது பெண்ணு தானே, காமிங்க. இந்தாம்மா, இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. நல்லா எழுதம்மா, 130 ரூபா. சரிங்கக்கா, அதில் ஒன்று கொடுத்துருங்க. என்ன இது, இன்னொரு பெண் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, லைட் மாதிரிலாம்? இது வந்து லேசர் பெண்ணுமா, இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இது எழுதுறதே தெரியாது, லைட் அடித்தா தான் உங்களுக்கு தெரியும். எங்கே லைட் அடிச்சுக்காமீங்க? அடே, ஆமாம், சூப்பராக தெரியுது லேசர் லைட்டு. சரி ஓகேக்கா, இது ஒன்று கொடுத்துருங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களாம்மா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரா, ட்ரெஸ்ஸில் கூட ஒட்டிக்கலாம், செம செம. இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த எரேசர் பாருங்களேன், 29 ரூபீஸா, ரொம்ப கம்மியாக இருக்கே. மூணா? அப்படியே ஒரு அட்டை எடுத்துக்கிறேன். இந்த சிசர் பார்க்குறியாம்மா? ஒரே ஸ்டாப் தான் இருக்கும், ஆனால் 5 டிசைன்ஸ் நீ மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை, அப்படியா? ஒன்று ஓப்பன் பண்ணிக்காமீங்க. இந்த பாருமா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்கக்கா, அது ஒன்று அப்படியே கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ரையான்ஸ் பெருசாக இருக்கு. சரி வேணாக்கா, சின்னதாக எடுத்துக்கிட்டல, இதை எடுத்து வச்சுருங்க. இந்த பெயிண்டிங் பிளேட் பார்க்குறியாமா? நிறைய கலர்ஸ் இதில் வந்து ஃபில் பண்ணி அடிச்சுக்கலாம். ஹை, பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட்றது கூட யூஸ் பண்ணிப்பேன் நான் ஸ்நாக்ஸ். அக்கா அக்கா, இது ஒன்று கொடுத்துருங்க. சரிம்மா, அந்த பக்கம் பாருங்கள், நீங்கள் கேட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் நான் பீரோவில் ஒட்டி வச்சேன், அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. சரிங்கக்கா, இது எடுத்துக்கிறேன் ஒன்று. நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல சாக்லேட் மாதிரிலாம், இது ஒன்று கொடுத்துருங்க. என்னுடைய ரூம் அப்படியே கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம் இந்த பவானி. இந்த கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்களாம்மா? வாட்டர் கலர்ஸு, 12 கலர்ஸ் இருக்கு. இதுவா? ஏற்கனவே என்கிட்ட இருக்குக்கா. வேணாம் வேணாம், அப்படியே வச்சுருங்க. அக்காக்கா, மறந்தே போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கர் எடுங்க. இந்த தாமரைப்பூ ஸ்டிக்கர் தான் அவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன். இது ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, 1 10 ரூபா. என்ன கலர் வேணும்? இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, அது ஒன்று கொடுங்க. இந்த பார்பி மாதிரி இருக்குல்ல, அது எடுங்கக்கா. செம்மையாக இருக்குது, என்ன மாதிரியே இருக்குல்ல. ஓகே, ஒன்று எடுத்துக்கிறேன். இது என்ன, பெரிய கேம் மாதிரிலாம் இருக்குது? ஆமாம்மா, இது அப்படியே ரிங்கு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும், பால்ஸ் எல்லாம் சேர்க்கணும், சேம் சேம் கலர்ஸ், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேக்கா, இந்த மாதிரி கேம்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், நான் வாங்கிக்கிறேன். நிறைய கிளே இருக்குது, டிசைன் மோல்டிங் இருக்குது, வேணுமா? ஓகேக்கா, இந்த ஒரு கிளே எடுத்துக்கிறேன். ஹை, இங்கே ஸ்டிக்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் நிறைய பண்ணலாம். என்னக்கா இவ்வளோ பெருசாக இருக்கோ? இவ்வளோ பெருசு எனக்கு வேணாம், சின்னது இருக்கா? இந்தாம்மா, அதோட சின்னது. சரிங்கக்கா, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து இந்த பெயிண்ட் பார்க்குறியாம்மா? குட்டியாக இருக்கும். எப்படிக்கா அதை யூஸ் பண்ணுறது? இதுலேயே 6 கலர் பெயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வாட்டரில் ஆட் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அது மேலே பெயிண்ட் பண்ணி மறுநாள் நீங்கள் அதுக்கு மேலே அயன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். ஓகேக்கா, அது ஒன்று கொடுத்துருங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 2500 ரூபாம்மா. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ்மா, பாய்க்கா.